श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राहणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमभक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्तिमङ्गलसूत्रताम् குரத்தாழ்வானுடைய அதிமானுஷஸ்தவம் அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்றைய தினத்தில் 16வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் ஆழ்வானுடைய அனுபவத்தையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். त्वन्निर्मिता जठरगाचतमत्त्रिलोकी किं भिक्षणादियमृते भवतो दुरापा मध्ये कदा तु न विचक्रमिषे जगच्छेते त्वद्विक्रमैः कथमिव श्रुतिरञ्चिता स्यात्। ஏற்கனவே ஆழ்வான் எம்பெருமான் மகாப்பிரளய காலத்தில் ஒரு ஆல இலையில் பாலகிருஷ்ணனாக எழுந்துள்ளிருந்த விசேஷத்தை மங்களாசாசனம் பண்ணார். ஜகந்தி விபிருஷே சவிகாசமேவன்னு சொல்கிறார். தன்னுடைய தம்மாத்துண்டு வயத்துக்குள்ள லோகம் மொத்தத்தையும் வச்சுருக்கார். அது என்ன ஒன்று மேலே ஒன்று போட்டு அடுக்கி வச்சிருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சவிகாசமே வேணும்னு சொல்றாரு. அப்படியே தனித்தனியா தனித்தனியா அப்படியே ஒரு ப்ரொசக் ப்ரொசக்கா இருக்கா, நிறைய இடம் இருக்க மாதிரி இருந்துருக்கான், அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அப்பேற்பட்டவர், அப்ப பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவத்தை சொல்லி முடிச்சுட்டார் அவர். ஐசீமுமாம் தவசக்தி மதர்க்கி தவ்யாம் அவ்யாஜதா பிரதயதே கிமஹாவதீர்ணஹான்னு சொன்னார். உம்முடைய ஈஸ்வர பாவம் இருந்துருக்க ஐசீமிமாம் ஈஸ்வர சர்வேஸ்வரத்துவமாக இருக்கக்கூடிய அவனுக்கே இருக்கக்கூடியது, யாராலையும் நினைச்சே பார்க்க முடியாததாக இருந்திருக்கிற இந்த சக்திய லோகத்துல இருந்துட்டு லோகத்துல பெருமாள் அவதாரம் பண்ணி ராமனா கண்ணனா இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணி உம்முடைய சக்திய உலகத்தாருக்கு உணர்த்தினேர் என்று சொன்னார். இப்படி அதிசயத்தமான, அதாவது லோகத்தாரால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சக்தியை உடையவராக நீர் இருந்தாலும் கூட நீர் என்ன பண்ணேர்னாக்க, மீதி பேருக்கு நடுவில் அவதாரம் பண்ணார். பிரம்மாவுக்கு நடுவில், பிரம்மா சிவன் இவர்களுக்கு நடுவில் அவதாரம் பண்ணினதுனால அவளுக்கு சமானமாக தான் சில பேர் கருத ஆரம்பிச்சான்றத அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார். பிரம்மேஷ மத்திய கணனா கணனா கபங்கௌ இந்திரானுஜத்வமதிதேஹ தனயத்வயோகாத் இக்ஷ்வாகுவம்ச யதுவம்ச ஜனிச்சஹந்த ஜனிச்சஹந்த ஸ்லாக்யன்யமுன்யனுபமஸ்ய பரஸ்ய தாம்னஹ. மீதி பேர் என்ன வேணா நினைச்சுட்டு போட்டோம், உம்மால வந்தது, உம்மை பொறுத்த வரைக்கும் தவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹ என்கிற முறையில ஒவ்வொரு பிறப்பும் உம்முடைய ஒவ்வொரு அவதாரமுமே உமக்கு ஒரு சிரேயத்தை தான் கொடுக்கறது, விசேஷத்தை தான் கொடுக்கறதே தவிர உமக்கு எந்த விதத்திலையும் குறவு கிடையாதுன்றத போன ஸ்லோகத்தினால சொல்லி சொன்னேன். அந்த பெருமாள் நடந்த விஷயம் அவதாரத்துல, அவதார காலத்துல அவர் எப்படி எப்படி எல்லாம் பண்ணேன்றத இந்த இடத்துல அனுபவிக்கிறேன். என்ன சுவாரஸ்யமான அனுபவம்ன்றது பாருங்க. நிர்மிதா ஜடரகாச்சதமத்ரிலோகீ கிம் பிக்ஷணாதியமிருதே பவதோ துராபாம். பெருமாளுடைய அவதாரத்துல வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரம்னு சொல்லச்சு, இந்த ரெண்டு அவதாரங்களையும் விசேஷமாக கொண்டாடுகிறோம்.
குன்றமேந்தி குளிர்மழகாத்தவன் அன்று காலமளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழனும் வினை ஓயுமே. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற திருவேங்கடமலையில எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமான் யாரு? எல்லாரும் காட்டிலும் சர்வோத்கிருஷ்டனாக இருந்திருக்கிற எம்பெருமான். அந்த கிருஷ்ணாவதாரத்தையும் வாமனாவதாரத்தையும் சேர்த்து திருவிக்ரமாவதார வாமனாவதாரங்களே, இந்த ரெண்டு அவதாரத்தையும் தனித்தனியா சொல்ல முடியாது, வாமனாவதாரத்தையும் திருவிக்ரமாவதாரத்தையும் அது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து தான் அனுசந்திக்கணும். ஆகையால குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் வளர்ந்த பிரான். குன்றமேந்தி ஒரு நாள் ஒரு அவதாரத்துல ஒரு கோவர்தன கிரிய குளிர்மழையிலேருந்து இந்திரனுடைய ஒரு கோபத்தினால ஏற்பட்ட மழையிலேருந்து ரக்ஷணம் பண்ண எம்பெருமான் அவன். அதே எம்பெருமான் அன்று ஞாலம் வளர்ந்த பிரான். பிரான் அப்படின்னு சொல்லச்சு சுவாமின்னு அர்த்தம், நமக்கு எல்லாம் சுவாமியாக இருந்திருக்கிறவன். அன்று ஞாலம் அளந்த பிரான் அந்த லோகம் மொத்தத்தையும் அளந்தவன். திருவிக்ரமாவதாரம் வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரத்தை சேர்த்து சொல்ற இடம் அது. அந்த எம்பெருமான் தான் திருவேங்கட மலையில எழுந்துள்ளி இருக்கான். அந்த மலைக்கு போன வந்தே போறோம், நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அந்த திருவிக்ரமாவதாரத்தை கூட பரவாயில்ல, வாமனாவதாரத்தை இப்ப விசேஷிச்சு சொல்ற. அந்த வாமனாவதாரத்தினுடைய சன்னிவேசமே அற்புதமான சன்னிவேசம். பாகவதத்துல சொல்லிருக்கு வாமனாவதாரம் பண்ற என்ன, இங்கேயும் தேவ மாதாவுடைய பிரார்த்தனை, இந்திரனுடைய அம்மா அதிதி அதிதி அவு பிரார்த்தனை பண்ற. என்னுடைய குழந்தைக்கு அவன் ராஜ்யத்தெல்லாம் இழந்து கஷ்டப்படுறான், மகாபலி சக்கரவர்த்தி என்னுடைய குழந்தையினுடைய ராஜ்யம் மொத்தத்தையும் அபகரிச்சுட்டான், ஆகையால அவன் ஒண்ணுமில்லாத இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு மீட்டு கொடுக்கணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்றார். அவளுக்கே குழந்தைய பறந்து இந்திரனுக்கு தம்பி ஆயிட்டேன். இந்திரனுக்கு தம்பியா இருந்து அண்ணனுக்கு வரக்கூடிய கட்டத்தை இவர் போக்கடிக்கிறார். இப்ப பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்தி என்னிடத்துல இருந்து அந்த ராஜ்யத்தை மீட்டு இந்திரனுக்கு கொடுக்கணும்னாக்க ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துட்டே தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க முடியும், ஆனா சங்கல்பத்தினால பண்ணல. அதுக்குன்னு ஒரு அவதாரம் பண்ணேன். அந்த அவதாரம் பண்ணா கூட ராமகிருஷ்ணா தேவதாரங்கள்ல வச்சு ராமாவதாரம் பண்ணச்சு, ராவணனை வதம் பண்ணேன். வதம் பண்ணி லங்கைய மீட்டு கொடுத்தேன். அதாவது பாகவதாள் மகர்ஷிகளுக்கெல்லாம் சாதுக்களுக்கெல்லாம் இந்த கரதூஷணன் ராவணன் முதலியவர்களிடத்திலிருந்து ஏற்பட்ட சிரமங்களை போக்கடிச்சு அங்கெல்லாம் தன்னுடைய பிரதாபத்தை காண்பிச்சு கம்சவதம் பண்ணச்சேயும் இது பண்ணச்சு தன்னுடைய மேன்மையை காண்பிச்சு பண்ணேன். ஆனா இந்த பலி சக்கரவர்த்தியினிடத்திலிருந்து அவன் பலி சக்கரவர்த்தி பெருமாளுடைய இந்திரனுடைய வஸ்துவ தன்னுடைய வஸ்துவாக ஆக்கின்றான், தன்னுடைய வஸ்துவாக ஆக்கின்றதுனால அவனுக்கு சிக்ஷணம் பண்ணவும் இல்லையோ, அப்ப பலி சக்கரவர்த்திய வதம் பண்ணிருக்கலாமோ இல்லையோ, வதம்லாம் ஒன்னும் பண்ணலையா. பெருமாள் என்ன பண்ணாருன்னா அவர் போய் அவனிடத்துல போய் பிச்சை எடுத்து மூவடிவன் தாரா எனக்கென்று சொல்லி அவனிடத்துல போய் பிச்சை எடுக்கிறேன். பெருமாள் இப்படி பிக்ஷனாதிரத்தை அததான் சொல்ற தொன்னிர்மிதா ஜடரகாசத்ரிலோகி. இந்த லோகம் முழுக்க தொன்னிர்மிதா ஒன்னாலே சிருஷ்டிக்கப்பட்டது. திருவிக்ரமாவதாரத்துல நடந்த ஒரு வைபவத்தை சொல்லி பெருமாளை பார்த்து கேள்வி கேட்கிறேன். இதுதான் சுவாரஸ்யம். அழ்வானுடைய சுவாரஸ்யமே என்னன்ன அப்படி அப்படியே சண்டை போடுவேன், கேள்வி கேட்பேன், இதுக்கெல்லாம் பதில் நீர் தான் சொல்லணும்னு அவர் கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிப்பேன். இதெல்லாம் தான் ரொம்ப அழகா இருக்கும். பூர்வார்த்தத்தினால கேள்வி கேட்பேன், உத்தரார்த்தத்தினால அதுக்கு பதில் சொல்லுவேன். உம்மாலதான் இந்த லோகமே சிருஷ்டிக்கப்பட்டது சொல்றோம். ஈஸ்வர லட்சணம் சொல்றோம். பெருமாள்னா யாரு, பரபிரம்மன்னா யாருன்னு சொல்றோம். குருவை வாருணி வருணம் பிதரம் பசுசார அதீஹி பகவோ பிரம்மேதி. பிருகு மகர்ஷி தன்னுடைய தகப்பனாராக இருந்திருக்கிற வருணனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற, எனக்கு பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்,
யார் பிரம்மம், அது யாருன்றத எனக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்கிற. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வா தத் பிரம்மேதி. இந்த லோகம் மொத்தம் யாரிடத்துல இருந்து உண்டாச்சோ, யார் இந்த லோகம் மொத்தத்தையும் ரட்சணம் பண்றாளோ, யார் இடத்துல போய் இந்த லோகம் மொத்தம் லயத்தை அடையிறதோ, அவர்தான் பரமாத்மா. இங்க தச்சப்த பிரயோகம் பண்ணிருக்க, பிரம்மான்றது சப்தம் நபும்சகலிங்கம். ஆகையால தத்விஜிஜ்ஞஸ்வா எத்து எத்துன்னு சொல்லச்சே, எதுவோ எதுவோ, லோகம் மொத்தம் எதுல இருந்து சிருஷ்டிக்கப்பட்டதோ, லோகம் மொத்தம் எதாலே ரட்சிக்கப்படுகிறதோ, லோகம் மொத்தம் எதுல லயத்தை அடைகிறதோ, தத்விஜிஜ்ஞாசஸ்வா அத்தை அறிந்து கொள், தத் பிரம்மா அதுக்குதான் பிரம்மன்னு பேருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி யார் அப்படின்னு சதேவ சோம் மேதம் மேகமேவா கிராசீத்து சச்சப்தத்தினால சொல்லக்கூடிய ஒத்தர் அதுதான் ஏற்கனவே இருந்ததுன்னா, ஏகோஹவை நாராயண ஆசீத்து. இந்த ஜெனரலா பொதுப்படையாக சொல்ற சச்சப்தம் பிரம்மசப்தம் இதெல்லாம் யார சொல்றதுன்னா, ஏகோஹவை நாராயண ஆசீத்து ஏஇஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு சி, சோ ஏஇஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்றமே, அந்த மாதிரி யாரோ ஒத்தர் தான் இருந்தா பிரம்மம் ஒண்ணுதான் ஏற்கனவே இருந்ததுன்னு சொன்னா, இன்னொரு வாக்கியத்துல சொல்றது ஏகோ ஹவை நாராயண ஆசீத்து, நாராயணன் ஒருத்தர் தான் இருந்தேன்னு சொல்லிருக்கு. அப்போ அந்த பிரம்ம சப்தத்தினால சொல்லப்படுவோர் நாராயணன் தான் ஏற்படுறது. தொன்னிர்மிதா உம்மாலேயே படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது இது லோகம் மொத்தம். இப்ப பிரம்மத்துக்கு லட்சணமே சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருப்பதுதான் பிரம்மத்துக்கே லட்சணமாக சொல்லப்படுறது. அப்படி இருக்கச்சே பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லோகம், அதுக்காக அதோடு மாத்திரமில்ல, மகாப்பிரளய காலத்துல ஜடர காச்ச தவ ஜடர கான்னு உம்முடைய வயத்துல அது இருந்திருக்கு. என்னப்பா எல்லாம் உம்ம வயத்துக்குள்ள இருந்துருக்கு, அதுலயும் அழுவான் அதிக்கிற எங்கேனா ஒன்னும் வெத்தலை மாதிரி அடுக்கி வச்சிருக்கான்னு அப்படிலாம் இல்ல, விவிக்தமா ஒவ்வொன்னு தனித்தனியா 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 இருந்துட்டு இருக்கு. தொன்னிர்மிதா ஜடர காச்ச தம த்ரிலோகி இயம் த்ரிலோகி இந்த மூலகம் கிம் பிக்ஷணாதிருத்தே இயம் பவதோ துராபா. இப்படி பிச்சை எடுக்காமல் உனக்கு கிடைக்காத போயிடுமாண்ணா என்று இந்த இடத்துல ஒரு கேட்கிறார். கிம் பிக்ஷணாதிருத்தேன்னு சொல்லி சொல்ற, இப்ப போய் பலி சக்கரவர்த்தியிட்ட போய் நீர் பிச்சை எடுத்துதான் இது வாங்கணுமாண்ண, நீ சிருஷ்டி பண்ணது உம்மால நேரம் அப்படியே சாட்சாத்தா வாங்கிக்க முடியும், இதை குடுறான்னா கொடுத்துட்டு போறேன், உம்ம சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் பெற முடியும், அப்படிப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கச்சே நீர் என்னத்துக்காக பிச்சை எடுக்கிறே. கிம் பிக்ஷணாதிருதே ரிதே பிக்ஷணாது, இப்ப இதிலெல்லாம் எப்படி பார்க்கணும்ன்றது பார்க்கணும். ஆழ்வாருடைய சீசுக்திய அப்படியே கொண்டு வந்துடுறவர் தான் ஆழ்வான். ஆழ்வானுக்கும் ஒரு பெரிய விசேஷம், பெரிய திருவந்தாதியில நம்மாழ்வார் சாதித்திருக்க இதுல 16வது பாசுரம், அந்த பாசுரத்துல என்ன எப்படி சொல்லியிருக்காரோ அதே விஷயத்த அப்படியே இந்த பூர்வார்த்தத்துல சொல்லி 16வத வந்து ஒரு நிமிஷம் அந்த பெரிய திருமொழியில சொல்லியிருக்கிறது. ஆழ்வார் பெருமாளை கேட்கிறேன், சீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர் வாமனக்கால் பேராளா மார்பார புல்கி நீ உண்டு உமிழ்ந்த பூமி நீரேற்பரிதே சொல்லு நீ யாமறிய சூழ்ந்து. இப்போ சீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேராளா சர்வேஸ்வரனே, உமக்கு ஆழ்வாருடைய பாசுரம் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிறவர், நீ சீரால் பிறந்துன்னு ஐஸ்வர்யத்தோட பிறந்திருக்கவர், சிறப்பால் வளராது நீர் நினைச்சேர்னாக்க தசரச சக்கரவர்த்தியினுடைய குமாரராக அவதாரம் பண்ணார், அந்த மாதிரி ஒரு சீரால் பிறந்து சிறப்பால் வளராதுன்னு ராஜவம்சத்துல பிரமாதமாக நீர் வளர்ந்தவர், அப்படிலாம் பண்ணாமல் பேர் வாமன் ஆகாக்கால் வாமனன் என்ற பெயரை தரிச்சிருந்தார்.
வாமனன் என்ற பெயரை தரிச்சுட்டு தான் பண்ணணும்னு அவசியமான எல்லாரும் குள்ளன் குள்ளன்னு சொன்னாக்க குள்ளன்னு பரிகாசாஸ்பதமாக தான் இருக்குமே தவிர குள்ளன்னு போய் அவனை போய் விசேஷமா யாரா சொல்லுவாள. ஆகையால நீ வாமனன்னு ஒரு பெயர் வச்சுக்கிறத அத்த விசேஷமாக நீ நினைச்சுக்கிற. இப்படி சொல்ல சொல்லச்சு நீ வாமனன்னு ஒரு பெயரை எடுத்துட்டு பேர் வாமனாகால் பேராளா மகர்வார புல்கினி உண்டு உமிழ்ந்த பூமி நீரேற்பரிதே. நீ உண்டு உமிழ்ந்த மார்பார புல்கி வராக அவதாரத்துல பெருமாள் தான் மொத்தத்தையும் இந்த பூமி முழுக்க அவர் தான் ரக்ஷணம் பண்ணி கொடுத்து அந்த பூமி பிராட்டிய தழிவிண்டு பிரளய காலத்துல எல்லாத்தையும் விழுங்கி உமிழ்ந்தது சிருஷ்டி காலத்துல உமிழ்ந்ததாக இருக்கிற இந்த பூமி பூலோகத்தை நீர் ஏற்பிடுவது. இப்ப ஏற்புன்றது இங்க தானம். இந்த தானத்தை போய் பண்றதே இது நியாயமா? இதுல என்ன விசேஷம் இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியலையே என்று சொல்ற. இப்போ மகதா தபசா ராம மகதா சாபி கர்மனான்னு சொல்ற. பெரிய தபஸ் பண்ணி தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி எல்லாம் பண்ணி தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தைய அவதாரம் பண்ணேன். வசுதேவர் தபஸ் பண்ணி அவதாரம் பண்ணேன். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் வளர்ந்தது இப்படி எல்லாம் இருந்தது போக ஒண்ணும் இல்லாத சாமான்யமாக இருந்திருக்க அதுலயும் போய் வாமனனாக அவதாரம் பண்ணேன். இப்படி நீர் பண்ணிருக்கிற இதை என்னன்னு நான் சொல்றது என்று சொல்றேன். ஒரு ரிஷி பக்கத்துல பிறந்திருக்கிறா, உண்மை யாரான உடனே வந்தாளா? இவர் அனாதையா இருந்த பிறந்த உடனே எல்லாரும் ஓடி வந்து அவாவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கொடுக்குறா. இந்த குழந்தைக்கு பிரகஸ்பதி பிரம்மசூத்திரத்தை கொடுக்குறேன், இந்த மாதிரி உமாதேவி பிக்ஷைய கொடுத்தான் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. யாரு இவருக்கே இருக்கிற சிறப்புல இவர் இன்னொருத்தர சார்ந்து இருக்கணுமான்னா அப்படி எல்லாம் இல்லாத பண்ண வேண்டிய இவர் போய் இவர் கொடுத்தேனா இப்படி பண்ணேறான். அதே விஷயத்த அப்படியே கேள்வி கேட்கிறேன். ஆழ்வார் எப்படி பெருமாளை கேள்வி கேட்டாரோ அததான் இந்த இடத்துல இந்த பாசுரத்தினால சொல்ற. ஸ்வநிர்மிதா ஜடரகாச்ச தவ த்ரிலோகி கிம் பிக்ஷணாதே இயம் ப்ருதே பவதோ துராபம். கிம் பிக்ஷணாதே, இத போய் பிச்சை எடுக்கிறத தவிர வேற எதாலையும் உமக்கு கிடைக்க முடியாது போயிடுமா? பார்த்தோம் அவர் என்ன வேணா பண்ணிருக்கலாம். அவர் சங்கல்பத்தினால பண்ணிருக்கலாம், சங்கல்பத்தினால பண்ணல, வேற ஏதானா பண்ணிருக்கலாமே, எப்படியானா பண்ணிருக்கலாமே அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியல. எல இந்த இடத்துல சொல்ற சுவாமி தேசிகன் இந்த பிச்சை எடுக்கிறத பெருமாள் அதை எதனா குறைவா நினைச்சுட்டேனாக்கா அப்போ பிச்சை எடுத்தது தப்புன்னு சொல்லி சொல்லலாம். அதையே அவர் பெரிய புருஷார்த்தமா நினைச்சுக்கிறாரா அவர், அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். என்னன்னாக்க உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுறை. உவந்த உள்ளத்தனாய் பிச்சை எடுக்கிறதுலயே ஒரு சந்தோஷமா இருக்கிறார், அதுல ஒரு திருப்தியோட பிச்சை எடுக்கிறார். என்னன்றது பார்ப்போம். அப்படியே சுவாமியினுடைய சீசுக்தி முனிவாகன போகத்துல சொல்லிருக்கிறத அப்படியே வாசிக்கிறேன். உவந்த உள்ளத்தனாய் மகாபலியாலே அபகிருத்தமான ராஜ்யத்தை மீட்டு தர வேண்டும் என்று இந்திராதிகள் இறக்க. பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணேர் என்பதை பார்க்கிறோம். வாமன அவதாரத்துக்கு காரணத்தையே சொல்ற. மகாபலியாலே அபகிருத்தமான ராஜ்யத்தை, இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை மகாபலிகளாலேயே வந்து அபகிருத்தம், அவன் எல்லாத்தையும் எட்டும் போயிட்டான், இந்திரன் இடத்துல இல்லாதபடியாக ஆயிடுத்து. அப்படி இருக்கச்சு மீட்டு தர வேண்டும் என்று இந்திராதிகள் இறக்க பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றான். உதாரா சர்வையை வைத்தே என்கிறபடி இவர்கள் பக்கத்திலே பிரீதமான திருவுள்ளத்தை உடையவனாய். இவாள்தான் உதாராள், நாம் கொடுக்கிறவன் உதாரன் இல்ல, என்னை கேட்டு என்னென்ன வாங்கிக்கிறாள், இவாள் தான் உதாராள் என்று பெருமாள் நினைக்கிறாராம். அவளிடத்துல ரொம்ப பிரீத்தமாக இருந்துட்டு இவர் என்னத்துக்காக பிக்ஷணம் பண்ணேன்றத தேசிகன் அதுக்கு பதில் சொல்லிடுறாரு. அதுக்கு அசுரனே யாகிலும் பிரகநாதனோடு உண்டான குடல் துவக்கு பாவித்து. மகாபலி சக்கரவர்த்தி அசுரன் தான் வாஸ்தவம், அவன் சிக்ஷிக்க தகுந்தவன் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆனா
பரம பக்தனாக இருந்திருக்கிற பிரஹ்லாதனுடைய குடல் துவக்கு பிரஹ்லாதனுடைய ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு, அத சம்பந்தத்தை நினைச்சுதான் என்று சொல்ற. பிரஹ்லாதனோட சம்பந்தத்தை நினைச்சு பிரஹ்லாதனோடு உண்டான குடல் தவக்கு பாவித்து பேர ஆனுகூல்ய மிஸ்ரனான மகாபலியை அழிய செய்ய நினையாதே. மகாபலிய ஒட்டுமொத்தமாக துட்டன்னு சொல்ல முடியாது, அவன் தர்மிஷ்டன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ சில இடங்கள்ல தர்மத்தையும் அதாவது தர்மத்தையும் காப்பாத்தினபடினால அவனை ஒரே வழியா ராவணன் மாதிரி அழியறதுக்கு நினைக்காமல் அனுகூல்ய மித்திரனான மகாபலியை அழிய செய்ய நினையாதே. அவனுடைய ஔதாரியத்திற்கு அனுகுணமாக தான் நிரப்பாளனாய் சென்று அவன் கொடுக்க வாங்குகையாலே அவனளவிலும் அனுகிரக யுக்தனாய். இப்ப என்ன பண்ணிடணும், அவனுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னான். மகாபலி சக்கரவர்த்தி பெரிய உதாரணமாக இருந்திருக்கு, அவ்வளவு பெரிய உதாரணமாக இருந்திருக்கிறதுனால அவனுடைய வள்ளல் தன்மையை உலகத்தார் எல்லாரும் அறியணும்ன்றதுக்காக தான் நிரப்பாளனாய் தான் போய் பிச்சை கேட்கணும். லோகம் மொத்த பேரும் இவரிடத்துல பிச்சை கேட்கிறா, இவர் போய் அவரிடத்துல பிச்சை கேட்கிறாராம். அவனுடைய ஔதாரியத்திற்கு அனுகுணமாக தான் நிரப்பாளனாய் சென்று அவன் கொடுக்க வாங்குகையாலே அவனுடையிலும் அனுகிரக யுக்தனாய். அவன் கொடுக்க இவர் வாங்குகவர், சர்வலோகத்துக்கும் அதிஷ்டாதாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் போய் ஒத்தரிடத்திலேருந்து பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னமானாக்க அவனுக்கு எவ்வளவு பெருமைன்றத காண்பிக்கிறேன். அந்த பெருமையை கொடுக்கறதுக்காக தான் இதை பண்ணார் என்று சொல்ற. திருவடிகளை வைக்க இப்ப இது வரைக்கும் போறோம். இதனால இதுக்கு சம உவந்த உள்ளத்தனாய் ஒரு சந்தோஷத்தோட இது கேள்வி. ஆழ்வார் கேட்ட மாதிரி கேள்வி கேட்கறது, உமாலேயே சிருஷ்டிக்கப்பட்டது, உமாலே உண்டு உமிழப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த மூன்று லோகங்களும் பிக்ஷணாதிரத்தை பிச்சை எடுக்காமல் உம்மால அடைய முடியாததா என்று கேட்கிற. மத்தியே கதா து நிச்சக்கிரமிஷே ஜகச்சேதி த்விக்ரமைஹி கதமிவ ஸ்ருதிரஞ்சிதா ஸ்யாத். ஆழ்வான் ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன், சுவாமி தேசிகன் ஒரு பதில் சொல்றேன், ஆழ்வான் இதுக்கு ஒரு பதில் சொல்றேன். இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். சுவாமி தேசிகன் பிச்சை எடுத்ததுக்கு காரணம்னு முனிவாகன பாகத்துல ஆழ்வார் சாதிச்சதுக்கு தாத்பரியம் சொன்னது ரெண்டு காரணம் சொல்றேன். பிரஹ்லாதனுடைய சம்பந்தம் பெற்றவனாக பலி சக்கரவர்த்தி இருந்ததுனால பிரஹ்லாதனுக்கு இருக்கிற ஏற்றத்தை பிரஹ்லாதன் நினைச்சுண்டு பலி சக்கரவர்த்தி இடத்துல தான் இறப்பாளனாக போனேர் என்று சொன்னார். இன்னொன்னு, பலி சக்கரவர்த்தி சுயமே பெரிய கொடையாளியாக இருந்திருக்கானா, அதனால அவனுடைய உதார குணத்தை உலகத்தார் எல்லாரும் அறியணும்ன்றதுக்காக தான் இறப்பாளனாக போனார். இப்படி ஒரு ரெண்டு விதமான நிர்வாகம் பண்ணார் சுவாமி தேசிகன். இவர் ஒரு நிர்வாகம் பண்றார். இவர் என்ன பண்றாருன்னா, வேதம் பொய்யாக கூடாது, அதுக்காக தான் பண்ணார் அப்படின்னு சொன்னார். மத்தியே ஏகதாது, இது மத்தியே ஏகதாது ஒரு சமயத்துல இடையில ஒரு காலத்துல ஜகத்ன விசக்கிரமிஷேதே, இந்த பிக்ஷேன்ற வியாஜத்துல நீ கணக்கு இந்த லோகத்தை அளக்காத போயிட்டியானாக்கா, மத்தியே கதா துன விசக்கிரமிஷே ஜகச்சேதே த்வத்விக்ரமைஹி கதமிவ ஸ்ருதிரஞ்சிதா ஸ்யாத். வேதம் சொல்லிருக்கு, இதம் விஷ்ணுர் விசக்கிரமே த்ரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே அப்படின்னு எல்லாம் சொல்றது. த்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணு கோபா அதா, இப்படி வேதம் சொல்லிருக்கு. பெருமாள் மூன்று அடி அளந்தேர்னு வேதம் சொல்லிருக்கு. எப்போ இப்ப இவர் கணக்கு அளக்காத திரிவிக்ரம அவதாரம் எடுத்து வேத உலக கணக்கு அளங்க அளக்காத போயிட்டாருனாக்க வேதம் சொன்னது பொய்யாயிப்படும். அப்போ இதுதான் கேட்கிறது, அது வேதம் பொய்யாக கூடாதுன்றதுக்காக
மூவடி மண் தாராய் எனக்கென்று இப்படி மூன்று அடி மண் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றதெல்லாம் இருந்துருக்கு. மூ உலகடந்ததெல்லாம் எதுக்காகத்தானே, இதெல்லாம் விரும்ப பேசுறதுக்கு எல்லாம் அர்த்தம் இல்ல. வேதம் எப்பவுமே பொய்யாக கூடாது. வேதத்துல சொல்லிடுத்து பெருமாள் மூணு அடி அளந்தேர் என்று சொல்றம்யம்ருத அத்தேஷானஹா ஜெகதோ விஷ்ணு பத்னின் ஈசானா ஜெகதோ விஷ்ணு பத்னி. பெருமாள் தான் லோகம் மொத்தத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கார். தாயார் விஷ்ணு பத்னி ஈசானாவாக இருந்துட்டு இருக்கார் என்றெல்லாம் வேதத்துல சொல்லிருக்கு. இப்படி லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான், வேதத்திலேயே ஈஸ்வரன்னு சொல்லப்பட்ட எம்பெருமான், இவரிடத்துல போய் மகாபலி சக்கரவர்த்தியினிடத்துல போய் பல்ல காமிச்சுண்டு இழிச்சுண்டு அவரை போய் பிச்சை எடுக்கணுமா என்கிற பூர்வார்த்தத்துல கேள்விக்கு உத்தரார்த்தத்துல பதில் சொல்லி சொல்றார் அவர். ஏன் அதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டோம்னா, ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவருடைய சொரூபம், பெருமாளுடைய சொரூபம் என்ன இருக்கு. சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் சாதிக்க முடியவர். அப்படி சங்கல்பத்தினால சாதிக்க முடியதாக இருந்தாலும் கூட இப்படி வந்ததுக்கு காரணம் என்ன? பெருமாள் ஆதி மூலமேன்னு சொல்லிச்சு, அலகலையே அப்படியே சீவைகுண்டத்துல இருந்து அப்படியே ஓடி வரே. அப்படி என்னத்துக்கு ஓடி வரணும்? கஜேந்திராழ்வான ரட்சணம் பண்றதுக்கு. அங்க இருந்தே அந்த முதலைய சம்ஹாரம் பண்ண முடியாதான்னு? பண்ண முடியல, பண்ணலாம். இருந்தா கூட இப்படி யாரெல்லாம் ஆர்த்தாளாக இருந்துட்டு இருக்காளோ அவளை ரட்சணம் பண்றதுக்கு நான் இருக்கேன்னு பிரத்யட்சமா காண்பிக்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணிறான். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் வரச்சே வேதம் சொல்லிடுத்து, வேதம் சொல்லிச்சு, வேதம் எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. இதம் விஷ்ணு விசக்கரமே திரேதானிததே பதம். இந்த லோகம் முழுக்க விஷ்ணுவும் பெருமாள் தன்னுடைய திருவடியினால மூன்று அடியில மொத்தத்தையும் அளந்துட்டே என்று சொல்ற. இப்படி சொல்லிடுச்சுனாக்கா அந்த ஒரு முதல் அடியும் சொல்லியிருக்க, திரீணி பதம் விசக்கிரமே விஷ்ணு கோபம் அதான் இப்படி மூன்றடி அளந்தேர்னெல்லாம் சொல்லியிருக்க. இதனால இத பவித்திரமாக்குவதற்காக அந்த இடத்துல சொல்றதுக்கு என்னத்துக்காக தார்த்தம்னா, பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்றதுனால இவைகள் எல்லாம் பரிசுத்தமாக ஆயிடுத்துன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் லோகம் மொத்தத்தையும் பரிசுத்தமாக ஆக்குவதற்காக வேதம் சொல்லிடுத்து. வேதம் அதாவது பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினாலதான் பரிசுத்தமாக ஆகும். பெருமாள் திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தினேர், அளந்து திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தினேர்னு வேதம் சொல்லிடுத்து. அது எப்பவும் பொய்யாக கூடாதுன்றதுனால பெருமாள் பிச்சை எடுத்து, அதாவது மகாபலி சக்கரவர்த்தி நடத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்து திருவிக்கிரமனாக அவதாரம் பண்ணி லோகம் மொத்தத்தையும் அளந்து கொண்டார். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். ஸ்ருதிக்கே ஒரு மேன்மையை ஏற்படுத்துவதற்காக தான், வேதத்துக்கு மேன்மையை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த காரியத்தை பண்ணார்னு அழகான ஒரு நிர்வாகத்தை சாதிக்கிறார். தயாசதகத்துல சொல்லச்சு ஒவ்வொரு அவதாரத்துக்கு ஒவ்வொரு விசேஷம் சொல்றோம். பிரசக்த மதுனாவிதி பிரணிகிதை சபர்யோதகை சமஸ்த துரிதச்சுதா நிகமகந்தினா தொந்தையே அசேஷம் அவிசேஷதா திரிஜக தஞ்சனாத்ரீ சிதுகு சராச்சரம் அசீகரஹா சரணபங்க ஜெயனாங்கிதா அப்படின்னு. அசே அதாவது கங்கா தீர்த்தம் அதை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்த திருவிக்ரமாவதாரம் பண்ண, திருவிக்ரமாவதாரத்துல இவருடைய திருவடி பிரம்மலோகம் வரைக்கும் போச்சு. பிரம்மலோகத்துல வரைச்சே தர்ம தேவத்தையே திரவமாக ஆயிண்டு நீராக ஆகி பெருமாள் பிரம்மாவனுடைய ஒரு கமண்டலத்துல இருந்து அதுல புருஷ சூக்தத்தை சொல்லி அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணது அந்த தர்ம தேவத்தையே தான் கங்கையாக ஆனா. அத சிவபெருமான் தன்னுடைய தலையால தாங்கின்றார். அவ்வளவு பவித்திரமானது ஸ்ரீபாத தீர்த்தம், பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா இருக்கிறதுனால ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம எப்பவும் முதல்ல தள்ள புரோஷிச்சுக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி சிவபெருமான் தம்மளுடைய தலையால தாங்கினதாக இருந்துட்டு இருக்கிறது. அப்ப ஏற்பட்ட கங்கையை கொண்டு வந்தது வேற விஷயம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, மூன்று லோகத்துல இருக்கிறவாள் எல்லாருக்கும் பெருமாளுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தினாரா. அசேஷம் அவிசேஷதா திரிஜகதி அஞ்சனாத்ரீ சிதுகு சராச்சரம் அசேகரா சரணபங்க ஜெயன அங்கீதம். பெருமாளுடைய திருவடியினால சீல் போட்ட மாதிரி எல்லாரும், நீங்க எல்லாரும் என்ன சேர்ந்தவர்கள் என்ன சேர்ந்தவர்கள்ன்றத காண்பிக்கிறதுக்காக தான் திருவிக்ரம அவதாரம் எடுத்தார்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார்.
இங்க உவந்த உள்ளத்தனாயின் முனிவாகன போகத்துல சொல்லச்சே இவர் பிச்சை எடுத்துறதுக்கு காரணம் ரெண்டு காரணத்தை சொல்லி சொல்றார். அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு சந்தோஷம், அதாவது அவருக்கு பிரஹ்லாதாழ்வானுடைய சம்பந்தம் கிளறளி எழுமை கெடுவதன் முன்னம், அது கேசவன் தமர் என்கிற பாசுரத்துல சொல்லியிருக்க மாதிரி அந்த ஒரு பாகவதாளுடைய சம்பந்தம் இருந்துட்டோம்னாக்கா ஏழு பிறப்புல இருக்கிறவாள் இடத்துலயும் பெருமாள் பிரீத்தியாக இருக்கின்ற ரீதியில அந்த பலி சக்கரவர்த்திக்கு வரச்சே பிரஹ்லாதாழ்வானுடைய குடல் துவக்கு இருந்ததுனால அவருக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காகவும் அவனுடைய ஔதாரியத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் தன்னையும் தாழ்த்தி கொண்டேர்னு சொல்றார். ஆழ்வானுடைய மங்களாசாசனம் எப்படி இருக்குன்னாக்கா ஸ்வத்விக்ரமைஹி கதமிவ ஸ்ருதி ரஞ்சிதா சாது மத்தியே கதாத்து நவிச்சக்கிரமிஷே ஜெகச்சே. இவர் கணக்கு இந்த நடு காலங்கள்ல சிருஷ்டி பண்ணத்துல இருந்து பிரளய காலத்துக்குள்ள இடைப்பட்ட ஒரு காலத்துல எப்பயோ ஒரு சமயத்துல பூமி எல்லாம் அளக்காத கணக்கு போயிட்டே இருந்தாக்க விசக்கிரமே பிருத்வி மேஷ ஏதானோ ஆகையால இல்லைன்னா திரீணிபதா விசக்கிரமே விஷ்ணு கோபா அதாபியான் எல்லாம் சொல்லக்கூட்டதாக இருந்திருக்கிற வேத வாக்கியங்கள்லாம் பொய்யா போயிடும். அதோட பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால எல்லாம் பரிசுத்தம் பெற்றதுன்னு சொல்லியிருக்கப்படினால இப்படி அளந்து மூவடி அளந்து பிட்சாட்டனம் பண்ணி பெருமாள் லோகரக்ஷணம் பண்ணார்ன்றதுக்கு ஒரு சமாதானத்தை அவருடைய அனுபவபூர்வமாக ஒரு அதிமானுஷமான கிருத்தியத்தை இந்த இடத்துல ஆழ்வான் அனுபவிக்கிறார். அதை நாமளும் அனுபவிக்கிறோம். அந்த திரிவிக்ரம அவதாரம் வாமனாவதாரம் இருக்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற அவதாரம். அவருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சொன்னிர்மிதா ஜடரங்கா சதமத்ரிலோகி கிம் பட்சணாதியம் பிக்ஷணாதியமிருதே பவதோ துராபம் மத்யே கதாது நவிசக்ரமிஷே ஜகச்சேதே ஸ்வத்விக்ரமைஹி கதமிவ ஸ்ருதிரஞ்சிதா ஸ்யாத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.